நாங்கள் ஒரு 5 நாளாக போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வராங்க போகிறாங்க, உங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் எங்களோட எங்கள் களத்தில் உட்காந்து பேசினது வந்து சீமான் அண்ணா மட்டும்தான். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நாளைக்கும் வருவேன், இன்னொரு இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்கீங்களோ அத்தனை நாள் வருவேன்னு சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இது மாதிரி இது வரைக்கும் நிறைய பேர் வராங்க போகிறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் வந்து நான் நாளைக்கு வரேன்ற வார்த்தையெல்லாம் யாரும் இன்னும் யூஸ் பண்ணலை. அவர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக. இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு நாங்கள் இதை வந்து இன்னும் மூவ் பண்ணுவோமா நினச்சிக்கிட்டு இருந்தோம், நாளைக்கு தொடருமா நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் எத்தனை நாள் ஆனாலும் இது தொடருங்கிறது அவர் இது இப்போ வந்ததுலேருந்தே எங்களுக்கு தெரியுது. இது இந்த போராட்டம் முடிகிற வரைக்கும், அதாவது இந்த கோரமண்டல் மூடுற வரைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது கூடிய சீக்கிரம் இதை மூடிடுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே வந்திருக்கு சீமான் அண்ணா வந்ததுக்கப்புறம். இது 5வது நாள் போராட்டம். இன்ன வரைக்கும் நாங்கள் யாருமே வீட்டுக்கே போகலை, இங்கே தான் இருக்கோம். வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு கூட நாங்கள் இன்ன வரைக்கும் செய்யலை. அன்னைக்கு அந்த புகை வந்து போனதில் இருந்து இன்ன வரைக்கும் குழந்தைங்க, எங்கள் வீட்டுக்காரு, எல்லா ஆம்பளைங்க பொம்பளைங்க வேறு ஊரில் இருந்து எல்லாருமே இங்கே தான் இருக்கும். இந்த இடத்த விட்டு யாருமே நகரலை. இந்த போராட்டம் முடிகிற வரைக்கும், இந்த கோரமண்டல் தொழிற்சாலையை மூடுற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக இங்கே தான் இருப்போம், இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். ஆனால் இப்போ சீமான் அண்ணன் உங்கள் ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு, எப்படி இருக்குண்ணே இப்போ உங்களுக்கு? கடந்த 26/12/2024 அன்று இரவு நள்ளிரவு நேரத்தில் வந்து ஒரு 11 மணிக்கு மேலே நம்ம கோரமண்டல் நிறுவனத்திலேருந்து நச்சுப்புகையானது வெளியேறிச்சு. அந்த நச்சுப்புகை வெளியேறதை தொடர்ந்து நம்ம சுத்தோட்டாரத்தில் இருக்க எண்ணூர் பகுதியில் இருக்க அனைத்து கிராமங்களும் வந்து பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக மூச்சு திணறல் ஏற்பட்டு நம்ம எண்ணூரை விட்டு வெளியேறினாங்க. அதை தொடர்ந்து அடுத்த நாள் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா மொத்த கிராமங்களும், எண்ணூரில் இருக்க அனைத்து கிராமங்களும் ஒரு சேர இருந்து ஒவ்வொரு கிராமத்தின் சார்பாகவும் வந்துட்டு போராட்டங்களை இது பண்ணாங்க, முன்னெடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாள் 26 தொடங்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 31/5வது 6வது நாள் வந்து போராட்டம் ஒருங்கிணைந்த முறையில் இங்கே எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியில் அனைத்து கிராமங்களும் பங்கேற்கும் வகையில் நடைபெற்று இருக்குது. அதில் இன்றைக்கி முக்கிய நிகழ்வாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றாங்க. சிறப்பான முறையில் வந்துட்டு இங்கே இருக்கிற பிரச்சனைகள் விதமாக வந்துட்டு எல்லா மக்களுக்கும் எடுத்துரைச்சாங்க. ரெண்டாவது வந்து இந்த ஆலையை வந்து நச்சு அம்மோனியா புகையினை வெளியேற்றும் இந்த ஆலையை வந்து நிரந்தரமாக மூடணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்துட்டு இங்கே வந்து பதிவு பண்ணிட்டு போனாங்க. பதிவு பண்ணிட்டு இந்த ஆலையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், அதை தொடர்ந்து இந்த மக்கள் இந்த கிராமத்து இந்த எண்ணூரில் இருக்க மக்கள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்க வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பான விரிவான முறையில் வந்துட்டு மக்களுக்கு எடுத்துரைச்சாங்க. வந்திருக்க ஏனைய நபர்களுக்கும் வந்து மீடியா நபர்களுக்கும் அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லிட்டு மக்களோட மக்களாக இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க, இருந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம், இப்போ அவர் பேசுனதில் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து சுனாமியில் கூட இந்தளவுக்கு பயம் வரல, அந்த பயத்தை காட்டிச்சு எங்களுக்கு உயிர் பயன்றது அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா தூக்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது யாரும் எதிர்பார்க்க மாட்டோம்ல, அந்த மாதிரி எல்லாம் ஊரே ஓடிக்கிட்டு போனோம். எங்களுக்கு வர பிரச்சனை கிடையாது, எல்லாருக்குமே தான் இந்த பிரச்சனை வரும். இன்றைக்கி எங்களுக்கு வந்துச்சு, நாளைக்கு காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பாதிக்கும். இது எங்களோட போகிற விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே தான் அதில் ப்ராப்ளம் வரும். ஆனால் யாரும் எங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணல, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், இளைஞர்கள் எல்லா தலைவர்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நாங்கள் அதுக்காக தான் போராடுறோம், நாங்கள் வந்து அமைதியாக தான் போராடுறோம், எதுவும் அராஜகம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அதனால் எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவர் வந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு நின்று எல்லாமே பேசி எங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காரு, நம்பிக்கை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்போ கொஞ்சம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு தீர்வு வரும். அவர் பேசுகிறத வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ரொம்ப உற்சாகமாகவும் இருந்தது அவர் பேசினது, ரொம்ப இம்ப்ரெஷனாக இருந்தது அவர் பேசினது. நம்ம சீக்கிரம் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குன்றது எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொன்று ரொம்ப மைண்டு ரொம்ப இதுவாக இருந்தோம் நாங்கள், இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. அவர் பேசினது, அவர் ஸ்பீச்சு, அவருடைய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி இன்னும் இருக்கிற மற்ற விஐபிஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதே மாதிரி ஸ்டூடெண்ட்டும் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ், நாங்கள் தயவு செஞ்சு கேட்குறோம், எல்லாரோடைய ஆதரவு வேணும். இது எங்களுக்காக மட்டும் நாங்கள் கேட்கல, இதே தான் இன்னொரு இடத்துலையும் நடக்கும். இப்போ வட சென்னை அழிஞ்சிக்கிட்டே வர மாதிரி அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபுல் சென்னை தமிழ்நாடு அப்படியே அழிஞ்சிக்கிட்டே போயிடும். அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம் ப்ளீஸ், நீங்களும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேணும். சீமான் வந்துட்டு போனது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இன்றைக்கி 5 நாள் நாங்கள் இந்த போராட்டத்தில் தொடங்கி உட்காந்துருக்குறோம்.
நம்பிக்கையானா பாதி தான் எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு. இப்போ அவர் வந்தது எங்களுக்கு முழுமையாக நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். அவர் வந்து கண்டிப்பாக இதை வின் பண்ணி கொடுப்பாரு, எங்களுக்கு இந்த கம்பெனி இழுத்து மூடுவார்னு குழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லா அரசும் இதை ஒற்றழைச்சி எங்களுக்கு இந்த கம்பெனி இழுத்து மூடணும். நான் கண்டிப்பாக எங்களுக்கு சீமான் வந்த பிறகு முழு நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக இது இந்த கோரிக்கை எங்களுக்கு வந்து நிறைவேறும்னு நாங்கள் நினைக்கிறோம். அன்னைக்கு நைட்டு 26 நைட்டு 11 மூச்சுத்திறனல் அதிகமாக இருந்துச்சு. இருக்கும்போது எல்லாரும் ஓடணும், வீட்டிலேருந்து எல்லாருமே ஓடணும். ஓடிட்டு இருக்கும்போது ஊரில் யாருமே இல்லை, எல்லாரும் பார்த்தா அங்கங்கே ஓடிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டு நாங்களும் ஓடணும். ஓடிட்டு எனக்கு அந்த காற்று அதிகமாக நான் சுவாசித்தனால எனக்கு ஒரே வாந்தி மயக்கம், கண் எரிச்சல், மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் ஹாஸ்பிட்டலில் 3 வச்சுருந்தாங்க. வச்சுருந்து நேற்று தான் நான் இங்கே வந்தேன். நேற்றுலேருந்து இந்த ஸ்ட்ரைக்கில் இங்கே நான் உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் இருந்தாலும் அவர் வந்து கொடுத்த பேச்சு கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது. இதில் ஜெயிப்போன்னு நம்பிக்கை இருக்குது. ஜெயித்தா நல்லது, எங்கள் வாழ்வாதாரத்துக்கு அது மட்டும்தான் வேணும். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் போராடுறோம். ஆமாம், இப்போ அவர் வந்துட்டு போயிருக்கிறதுக்கு அப்புறம் இன்னும் இருக்கிற எல்லாருமே வரணும். தமிழக அரசு இதுக்கு முன் வரணும், வந்து இதுக்கு ஒரு நல்ல முயற்சி எடுத்து எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும். பாதிக்கப்பட்டிருக்குன்னா சொல்ல முடியாது சார். நான் பேசும்போதே எனக்கு கண்ணு கலங்குது பாருங்க, நான் அழுதுடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் லேடிஸ் வந்து உட்காரோன்னா எங்களுக்கு நைட்டு போய் தூங்கினா தூக்கம் வரமாட்டேங்குது சார். கால் கையெல்லாம் அவ்வளோ வலிக்குது. எங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, வாசலை விட்டுட்டு, வேலைக்கு போகிறத விட்டுட்டு எல்லாருமே இங்கே வந்து கிடக்குறோன்னா 5 ஆகியுமே எங்களுக்கு இது வரைக்குமே ஒரு முடிவே தெரியல. இது வரைக்குமே இன்னும் எத்தனை நாள் ஆகணும் எங்களுக்கு தெரியல. அதனால தான் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. லேடிஸாக வந்து இங்கே உட்காந்துருக்கோம்ல, வீட்டில் இருந்தாலும் வேலை செஞ்சுட்ருப்போம், ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது எங்களால் முடிய மாட்டேங்குது சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5 ஆகியும் இதுக்கு ஒரு முடிவே தெரியல. இன்னும் எத்தனை நாள் ஆகணும் தெரியல. எத்தனை நாள் ஆனாலும் விட மாட்டோம் சார். இதை இப்போ அவர் வரவோதான் கொஞ்சம் நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. 4 கிட்டத்தட்ட இன்னையோட 5 ஆகுது. இது வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு இது என்ன ஆகும்னு தெரியல. இப்போ அவர் வரவோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எங்களுக்கு இந்த கம்பெனி வேண்டாம். அதுக்காக எவ்வளோ நாள் ஆனாலும் இப்படி ஏதாவது உட்காந்து போராட்டம் பண்ணுவோம். அதுக்கு எத்தனை பேர் இது கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு சீமான் தான் வந்திருக்காரு. பார்ப்போம் எப்படி என்ன போகுதுன்னு பார்ப்போம். பாதிப்புனா உயிர் பயம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே என்ன பாதிப்பு? இதுனா அடிபட்டா மருந்து போகிற இதுவா? உயிர் பயம் வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்தில் எத்தனை 40 பேர்கிட்ட அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. இதுக்கு மேலே என்ன நாங்கள் அனுபவிக்கணும்னு தெரியல. கண்டிப்பா அதான் 5 இதுவே பெரிய விஷயம் தான். 5 உக்காந்துட்டு இருக்கோம். இது 3 வரைக்கும் உட்காருவோம் கண்டிப்பா. வந்ததுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அவரை பார்த்து மற்ற அரசு அதிகாரிகளும் வரணும், கலெக்டர் வரணும், தாசில்தார் வரணும். நாங்கள் இந்த போராட்டம் இன்னும் அரசாங்க அதிகாரி இன்னும் யாரும் பார்க்கலையா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தை குட்டி பசங்க லேடிஸு முதியோர் எல்லாருமே உட்காந்துட்டு 5 இந்த போராட்டம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் கஷ்டம் இன்னும் புரிஞ்சு நிறைய நடிகருங்க வரணும், அரசாங்க அதிகாரிங்க வரணும், கலெக்டர் வரணும், தாசில்தார் வரணும். எல்லாருமே எங்களுக்காண்டி ஒத்து உழைச்சி இந்த கம்பெனியை, கோரமண்டல கம்பெனியை ஒரேடியாக மூடணும். அதுதான் பாதிப்பு ரொம்ப அதிகமாக பட்டுட்டோம்ப்பா. அன்னைக்கு ஒரு நாள் பாதிப்பு ரொம்ப அதிகம். ஆனால் நான் ஒரு 30 இந்த புகையினால் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அன்னைக்கு 26ஆம் தேதி நைட்டு ஆனால் உயிர் பயம் காட்டிடுச்சு. 12 ஓடுங்க ஓடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே ஓடுறதுன்னு தெரியாது, ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓட ஓட நான் எங்கள் ஊர் மக்கள்ங்கெல்லாம் உளுந்துக்கிட்டே இருக்காங்க. மயக்க அடிச்சு உழுவுறாங்க. மூச்சு திணறல், நெஞ்சு எரிச்சல், மயக்கம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நாங்கள் எல்லாருமே 2000 பெரிய குப்பம் சின்ன குப்பம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். 2000 செத்து இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த தமிழக அரசு உயிர் போயிருந்தால் தான் வருமா? இங்கே 5 நாங்கள் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ உயிர் சேதம் அடையலை அப்படின்ட்டு அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கா? உயிர் நாங்கள் தப்பிச்சது அவங்களுக்கு பிடிக்கல போல, அதனால் இன்னும் எங்கள் அவங்க காதுக்கு இது எட்டலையா? அதுதான் எங்களோட கேள்வி. நாங்கள் உயிர் இருக்க வர இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கோம், நீடிக்கும். நாங்கள் ரொம்ப பட்டுட்டோம். இதோட நாங்கள் விடமாட்டோம். கோரமண்டல கம்பெனி மூடணும், அதுதான் எங்களோட விருப்பம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அவர் வந்துட்டு போனோன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டேண்ணா. எங்கள் கோரிக்கையா இது இழுத்து மூடணும். இது இழுத்து மூடினா தான் நல்லது எங்களுக்கு. தண்ணிக்கு வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா.
வெளியில் வரவே முடியல, அடிக்கடிக்கு அந்த புகையை திறந்து விட்றாங்க. இந்த மழை காற்று வந்துச்சுன்னா புகையை திறந்து விட்டுடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானவங்களும் இருக்க முடியல. வீசிங் ப்ராப்ளம் வேறு வந்துடுதுப்பா இந்த புகையினால அடிக்கடிக்க. ஆமாம், அது மூடணும். மீனவரோட கோரிக்கை அதுதான் எங்களுக்கு. சீமான நான் வந்துட்டு போகிறது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசுனது மக்களுக்காக, இன்னொரு மக்களுக்காக ரொம்ப போராடி அவரும் உட்கார்ந்து போராடினது எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை விட மாட்டோம். இழுத்து மூடணும். இழுத்து மூடினா தான் என் குழந்தைங்களுக்கு, என் குழந்தைங்களை இன்னும் வரப்போகிற தலைமுறைகளுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இப்போ இழுத்து மூடினா தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அந்த அட்ராத்திரியில் வந்து விசவாய்வு கசிவு ஏற்படுச்சுன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு என் பசங்களை தூக்கி, குழந்தைங்களை தூக்கிட்டு, அவங்கவுங்க குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடுறாங்க. இப்போ வந்து யாருக்கும் தெரியலன்னா எல்லாரும் செத்து போயிருப்போம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம நாங்கள் விட மாட்டோம். இந்த பசங்க என் குழந்தைங்களாம் என்ன என்ன நடந்தது கூட அவங்களுக்கு தெரியாது. பெரியவங்கன்னா சொல்லுவாங்க இது மாதிரி புகை வந்துச்சு, இது மாதிரி ஸ்மெல் வந்ததுன்னு சொல்லிட்டு. வர குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளுக்குலாம் என்ன தெரியும்? குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். என் வர காலத்தில் வந்து என் பசங்க நல்லா இதாக இருக்கணும். மூட்டு வலி, கண்ணு வலி, கண்ணு தெரியாமல் போகிறது, மூச்சு திணறல், முக்காவாசி பேர் இந்த ஊரில் வந்து மூச்சு திணறோடு பயங்கரமாக பாதிப்படுறாங்க. பீசிங் பரவ நிறைய பேர் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப போராடுவோம். மூடினா தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் எழுந்து போவோம், இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம். உண்ணாவிரதம் இருக்க சொன்னால் கூட நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து தான் நாங்கள் இது பண்ணுவோம் தவிர நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் எழுந்த மாட்டோம். வர சொல்லுங்க இந்த கம்பெனிக்காரங்களை, நாங்கள் பேசி முடிவெடுத்து அந்த அரசாங்கம் 2ஆம் தேதி தீர்ப்பு தர சொல்கிறேன்னு சொன்னாங்க. அந்த தீர்ப்பு என்னன்னு தெரியாமல் இந்த இடத்த விட்டு நாங்கள் எழுந்த மாட்டோம். சீமன் அண்ணன் வந்தது நல்லது தான். அதாவது குழந்தைய வச்சுட்டு மூச்சு திணறல், காதில் ரத்தம் வர மாரி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம், அந்த இதுவும் இருக்குது, எஃபெக்ட் அப்படியே இருக்குது. இப்போ நாங்களும் ஒரு சோர்வாக அப்படியே இருக்கோம். இப்போ தான் ஒரு எஃபெக்டாக ஆகுது. ஒருத்தவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுது, ஒருத்தவங்களுக்கு சாப்பிட முடியாத மயக்கம் சோர்வு எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போ இந்த கம்பெனியை எப்போ இழுத்து மூடுவாங்கன்னு தெரியல. இந்த கம்பெனிக்காக இழுத்து மூடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிட்டு கோரிக்கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் எங்களுக்கு வேணும். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டனா எப்படி சொல்றது, உயிர் பயத்தை பார்த்துட்டோம். அதை விட வேற எப்படி சொல்றது? இப்போ ஓடுறோம், எப்போ அந்த புகை எங்கேருந்து எவ்வளோ தூரம் வரோன்றது எங்களுக்கு தெரியல, எங்கே போனோன்னு தெரியல. கையில் எதுவுமே கிடையாது, வீடெல்லாம் அப்படி போட்டோம். இதை விட வேற என்ன சொல்றது? உயிர் பயத்தோட வேற என்ன இருக்கு? அதையே அவங்களுக்கு காட்டிட்டாங்க, வேற என்ன அவங்க இதுக்கு மேலே காட்டணும் எங்களுக்கு? அதே தான் நாங்களும் அதுதான் சொல்றோம். மூன்ற வரைக்கும் நாங்களும் விட மாட்டோம். இந்த பிறக்கிற 2024 எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலமா இருக்கட்டுமே. எண்டில் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு. அந்த 2024 எண்டுக்குள்ளேயாவது எங்களுக்கு இது ஒரு விடிவு காலம் வரட்டும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாவட்ட ஆட்சியர் எங்களை வந்து பார்க்கவே இல்லை. ஒருவேளை எல்லாருமே இறந்துட்டு இருந்தா ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்திருப்பாரோ? இப்போ நான் கேட்குறது நீங்கள் போடுவீங்களா? ஏன்னா 5 நாளாக எடுத்து இது வரைக்கும் வரல. இந்த மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் இன்னும் வரலையே. அப்போ அவருக்கு எங்களோட உயிரெலாம் வந்து அவருக்கு கண்ணுக்காக தெரியலையா? பெரிய ஆஃபீஸருங்க, விஐபிஸுங்க மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுவாங்களா? ஒருவேளை வந்து அப்படியே பெரியக்கு போய் என்ன சரௌண்டிங்லாம் அந்த புகை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி, அதிகமாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி உயிர் சேதம் வந்து நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டோம், அச்சுச்சோ இவ்வளோ பயிற்சி அப்படின்னு ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு வர்றவர். ஆ, இதை நாங்கள் என்னன்னு சொல்கிறதுனே எங்களுக்கு புரியல. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான எதுவும் யாருமே வரலை. மெயின் ஆஃபீஸர்ஸுங்க எங்களுக்கு இது வரைக்கும் வரலை. சீமன் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்பா. எங்களுக்காக போராடுறேன்னு சொல்கிறாரு, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு போராடுவோம் நாங்கள், இந்த கம்பெனி மூடுற வரைக்கும் நாங்கள் போராடுவோம்.